என்னோட பேர் வந்து நசுருதீன் நசூரா பேகம். நான் வந்து ஏஎல்ல கலை பிரிவு படித்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். நான் எடுத்த சப்ஜெக்ட் வந்து தமிழ் பொலிட்டிக்கல் ஜியோகிரஃபி. என்னோட டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபஸ்ட், ஐலண்ட் ரேங்க் வந்து செட் ஸ்கோர் வந்து 2.196. நான் படித்த ஸ்கூல் வந்து எங்களோட வில்லேஜில் இருக்கிற ஸ்கூலில் தான் படித்தேன். ஸ்கூலில் பேர் வந்து வவுனியா அல்லட்சம் மகாவித்யாலயம். அதோட ஸ்கூல் இந்த நான் படித்த இது கிளாஸ் ஒன்றுக்கு போன தனியார் கல்லூரி கிளாஸ் போய்க்கிறேன். என்னை படித்தது அந்த டீச்சர் சார்க்கள் தமிழ் வந்து ரெண்டு பேர்ட்ட போன திருவரங்கன் சார், கோகிலா மிஸ். பொலிட்டிக்கல் வந்து மூன்று பேர்ட்ட போன நிசார் சார், ஜெயரத்னா சார், கேஷ்மல் சார். ஜியோகிரஃபி வந்து மனாசிர் சார், இபுனு சார், கோடி சார். இப்படி மூன்று பேர்ட்ட நான் எட்டு பேர்ட்ட படிச்சுக்கிறேன். நான் இந்த எங்களுடைய ஸ்கூலில் படித்ததுக்கு ஃபஸ்ட் ரீசன் வந்து எங்களுடைய ஸ்கூல் வந்து முன்னுக்கு வரணும். எங்களுடைய கிராமம் வந்து ஒரு பின்தங்கி கிராமமாக இருக்குது, அதனால எங்களுடைய கிராமமும் முன்னுக்கு வரணும். வேறு ஸ்கூலுக்கு போகாமல் நான் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து எங்களுடைய ஸ்கூல்லே படிக்கணும், எங்களுடைய ஸ்கூலில் முன்னுக்கு கொண்டு வரணும். எங்களுடைய ஸ்கூலோட பேரும் வேறு அந்த சிட்டியில் இருக்கிற ஸ்கூலோட பேர் மாதிரி எங்களுடைய ஸ்கூலோட பேரும் முன்னுக்கு வரணும்னு சொல்லி தான் நான் ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். எங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நான் முதலாவது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா எங்களோட அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளி, அவர் வந்து சரியான கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சார். அவர் பட்ட கஷ்டத்துக்காக வந்து அவர் பட்ட கஷ்டத்தை உணர்ந்து நான் படித்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபஸ்ட் வரணும்னு சொல்லி நான் படித்து ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறேன். எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க, எல்லோரும் மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க. உன்னால் எடுக்கலும்னு எனக்கு ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணி என்னை இந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வைக்கிறதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் மார், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன். அதோட வந்து நான் பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன்னு சொல்கிறதுக்கு இல்லை, டெய்லி படித்த டிகிரி இல்லை, எக்ஸாம் தான் மட்டும்தான் நான் படிப்பேன். சில பிள்ளைகள் எல்லா டீமுமே படிச்சுட்டுப்பாங்க, ஆனால் நான் வந்து அப்படி இல்லை, எக்ஸாம் தான் மட்டும்தான் படிப்பேன். எக்ஸாம் இப்போ ஒரு கிழமைக்கு, இந்த எக்ஸாமுக்கு முந்தைய ரெண்டு கிழமைக்கு முன்னுக்கு டைம் டேபிள் போட்டு படிப்பேன். அது இந்த எப்படி சரி படித்து முடிக்கணும்னு நான் நினச்சேன்னா அது நைட் சரி ஃபுல்லாக இருந்து சரி நான் படித்து முடிச்சிருவேன். இப்போ எக்ஸாம்னு சொன்னால் படித்து முடிக்கணுன்ற ஒரு வெளியில் படித்து முடிச்சிருவேன். சில பிள்ளைகள் வந்து டெய்லி படிச்சுட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து எனக்கு பின்னுக்கு தான் மார்க்ஸ் வரும். ஆனால் அல்லா அந்த அல்லா தர ஒரு இதுன்னு தான் சொல்லலும், அல்லா எனக்கு தந்த நாலேஜ் இப்போ சில ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி படித்தாங்க. அதோட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்த ரேங்க் வந்துக்கிறாங்க, அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். இது இப்போ மீடியாவில் வந்ததுக்கு இந்த வவுனியா இணையதளத்திற்கு நான் நன்றி சொல்கிறேன். எதிர்கால லட்சியம் என்ன காணப்படும்? இந்த எதிர்கால லட்சியம் வந்து லோயர். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து லோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மேலே லோயராக வந்துட்டு அதுக்கு மேலே மேலே படித்து ஜட்ஜாக வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லா இதை இதுக்கப்புறம் வர எல்லாருமே ஒரு வேறு வேறு ஸ்ட்ரீம் பயோ எல்லா ஃபீல்டுக்குமே போயிட்டு எல்லாருமே இந்த எங்களோட ஊர்லேயும் டாக்டர் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே உருவாகணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். எல்லாருமே நல்லா படித்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணினீங்கன்னு சொன்ன அவங்களோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரி கடவுள் உங்களுக்கு ரிசல்ட்ஸை தருவார். நம்ம முயற்சி செய்யாமல் கடவுள்கிட்ட பிரார்த்தனை மட்டும் செஞ்சு இது ரிசல்ட்ஸ் வராது.